அது சிங்கத்தின் சப்தத்திலும் அந்த குரலுடைய சப்தம் வந்து நாத சத்தமாக இந்த உடம்பு வந்து நாத சித்தர்களாக நம்ம மாற்றக்கூடிய தன்மையில் இருக்குது. அது வான்சக்தியோடு தொடர்புபடுத்தப்பட்டிருக்கும். ஆதிகாலத்தில் பூமியில் நீரூற்றுகளை கண்டறிவதற்கு ஒரு இடத்துல நீரூற்று அமைக்கும் பொழுது அந்த வீட்டை 12 ராசிகளாக பிரித்து இந்த கும்பம் மீனம் ஈஸ்வர கடகம் என்று சொல்லக்கூடிய அந்த ராசிகளில் போர் போடுவாங்க. கும்பத்தில் போடும்போது கூடுதலான தண்ணியும் கடகத்தில் போடும் பொழுது நண்டுக்குரிய அளவுக்கான தண்ணியும் ஊற்றுக்களாக அமையும் என்பதும், மீனத்தில் போடும்போது மிக மிக நிறைவான தண்ணீரும் கிடைக்கும் என்பது கூவ நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பல்வேறு ஞானிகள் மூலமாகவும் நாங்கள் அதை நேரடியாக கண்டறிந்துள்ளோம். ஆக இவ்வாறு கருட மந்திரம் சர்ப்ப மந்திர சக்தி சக்தி சித்தி பெறுவதற்கு இந்த 12 ராசிக்குள்ளே இடங்களில் பூமியில் உட்காந்து தியானம் பண்ணால் கிடைக்கும் இந்த 12 பிரிச்சு. ஆனால் இந்த 12 பிரிச்சு தியானம் பண்ணால் அது எங்கேருந்து கிடைக்கிது? வானத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி மீனராசி கடகராசியோட சக்தி நமக்குள்ளே இருக்கும். அதை நீங்கள் மொட்டமல்ல போய் அமைதியாக படுத்துக்கிட்டு இந்த கடக மீன கும்ப இந்த கடக மீன கும்பராசிகளின் அமைப்பை வானத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்குள்ளே அந்த சக்தி சித்தியாகும். அல்லது அந்த சக்தி சித்தி வாய்வதற்கான சக்தி அந்த மூங்கிலே இருக்கிறது. மூங்கிலே தேனீ ஊற்றி வைத்து அந்த காலத்தில் இது பண்ணுவாங்க. இந்த தேனீ தினமும் அவையை இணைச்சி சாப்பிடுவாங்க. இரவில் முருகனுக்கு படைப்பாங்க. இந்த சக்தியை வானத்திலேருந்து எடுக்கக்கூடிய சக்தியை திருமூற்று திருமுருகாட்டுப்படையில் முருகன் வெளியாட்டும் என்று சொல்லக்கூடிய பல்வேறு நிலைகளில் திருமுருகாட்டுப்படையில் இந்த சக்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே வெண்கடுகம் மிகச்சிறிய மருத்துவமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இவ்வாறு இந்த கருட மந்திரம் நமக்குள்ளே சித்தியாவதற்கு, இந்த நுரையீரலின் சக்தியை நம் பெருங்குடலின் அசைவுக்கு நாம் கொண்டு செல்வதற்கு, நமக்குள்ளே மலச்சிக்கல் என்ற நிலை இல்லாமல் மனச்சிக்கல், மலச்சிக்கலே மனச்சிக்கலாகிறது, மனச்சிக்கல் குணச்சிக்கலாகிறது. இந்த மலச்சிக்கல் இல்லாத நிலையில் நம்ம வைத்துக் கொள்ளும்போது ரத்தம் சுத்தமாகும், சித்தம் சுத்தமாகும். அவ்வாறு நம்ம வைத்துக் கொள்ளும் பொழுது நுரையீரல் என்ற நிலையிலே இருக்கின்ற சளி என்ற உணர்வுகள் தான் நம்ம உடம்புல இன்ஃபெக்ஷனை உண்டு வருன்றதுக்காக காத்துக்கிட்டே இருந்து பல்வேறு வியாதிகளுக்கு காரணம் அந்த பெருங்குடலும் இதுதான் காரணம். இந்த ரெண்டையும் வந்து நம்ம உடம்புல அசைய விடாமல் இயங்க விடாமல் பல்வேறு தடைகளில் கொடுப்பது அலுமினியம் என்ற பொருளாகும். இந்த இந்த பாத்திர சாப்பாடு சொல்கிறோம். அலுமினியத்தை நம்ம பல்வேறு நிலைகளில் உலகத்தில் உபயோகிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த விஷம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கும்பொழுது தசைகள் சுருங்கி விரியாது. ஒரு பாம்பின் அசைவில் அந்த சுருங்கி விரியக்கூடிய தன்மை உண்டு. கருடனின் அசைவில் உடம்பு சுருங்கி விரியணும். உடம்பு நல்ல முறையில் சுருங்கி விரிஞ்சு நம்ம எடுக்கக்கூடிய சுவாசம் உடம்பின் அனைத்து பாகங்களுக்கும் செல்ல வேண்டும். ஆக இவ்வாறு உடலை நாம் தயார் செய்யும் பொழுது உலக நிலைக்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியும், சர்ப்பசக்தி அடைய முடியும், கருட மந்திரத்தை நாம் அடைய முடியும். எவ்வாறு கருட மந்திரம் இந்த நிலைகளையெல்லாம் நாம் சரி செய்து உடல்நிலையை சரி செய்து உடலில் குடல்நிலையை சரி செய்து குடலில் நுரையீரல் என்ற நிலைகளை சரி செய்து வரும்பொழுது இந்த ஜலசக்தியாக இருக்கக்கூடிய சக்தியில் பூமியில் எடுத்துக்கொண்டிருக்கிற ஆலயங்கள் அங்கே சுட்டி காட்டப்பட்டிருப்பது திருவண்ணாமலை. அங்கே இருக்க ஒரு பேர் என்ன? அருணாச்சலம். சூரியனிலிருந்து நீர் சக்தியாக அவர் இருக்கிறார். அதே அருணன் ஜலம் அருணாச்சலம் என்று பெயர். அவ்வாறு சூரியனிலிருந்து நீர் சக்தி நம்ம எடுக்கணுங்கிற காத்த அருணன் கயிறு என்று அந்த கயிறை நம்ம இடுப்பில் கட்டுறாங்க. அந்த சக்தி நம்ம உடம்புல வரணும். இந்த கன்னி மீனம், இந்த மீனம் கும்பம் ஈஸ்வரன், இந்த மீனம் கும்பம் கடகம் என்ற நீர் சக்தியோட ஆற்றல் இந்த பூமியில் கிடைக்கணும். அது கிடைக்கிறதுக்கான சக்தியான இடமா உடம்புல தேர்ந்தெடுத்து அந்த அருணன் கயிறு என்ற நிலையாக அருணாச்சலம் என்ற நிலையாக அங்கே கட்டுறாங்க. இதை திருப்பதி போகும்போது கையில் கட்டுவாங்க. திருப்பதி கயிறு என்று ஆதி காலத்தில் கட்டக்கூடிய நிலையில் இருந்து அந்த நிலையில் மறைந்து விட்டன, புதைந்து விட்டன, சிதைந்து விட்டன. அது அந்த திருப்பதி என்று சொல்லக்கூடிய ஆலயத்தில் இருக்கக்கூடிய அறி வெங்கடா ஜலம், அங்கே அந்த ஜலசக்தி வந்துடுச்சு. அது அந்த நீர் சக்திக்கும் சர்ப்ப சக்திக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. ரெண்டு ஒன்றோடு இணைந்தது, ரெண்டுமே சத்தியத்திற்கு கட்டப்பட்டது. ஒரு பாம்பு என்ற நிலையிலே சர்ப்பம் என்ற நிலையில் நீங்கள் அதனால் தொடர்பு கொள்ளும் பொழுது அது நம்மளுக்கு நமக்கு வாக்கு கொடுக்கும். மூணு தடவை நம்ம தலையில் தரையில் கை வச்சு தரையில் தரையை தொட்டு நமக்கு வாக்கு கொடுக்கும். அதே போல் தண்ணீரில் நீங்கள் ஒருவன் நீந்தல் தெரியாமல் மூழ்கி விட்டால் 3 முறை பிழை அவனை தூக்கும். ஆக இரண்டுமே சத்திய பொருட்கள். இந்த சத்திய பொருட்களை அடைவதற்கு நாம் வணங்கினால் அடைய முடியுமா என்றால் நிச்சயமாக சத்திய உலகம் சத்திய நிலையை அடைவதற்கு இந்த கருட மந்திரத்தின் மூலமாக அந்த நித்திய நிலையை அடைவதற்கு நாம் என்ன பத்தியத்தை செய்யலாம், என்ன தவம் செய்யலாம் என்று யோசித்தால் நிச்சயமாக அதனால் முடிவது கிடையாது. முதிர்ந்த நிலையிலே அந்த சத்தியத்தை கடக்கின்ற நிலையாக, முடிந்தால் உரிமையுடன் அதை கோபிக்கின்ற நிலையாக, முடிந்தால் உரிமையுடன் அந்த சத்தியத்தை திட்டுகின்ற நிலையாக எல்லாம் நாம் அந்த உரிமையை பெறுவதற்கான பதவியை பெறும் பொழுது அது நமக்கு உதவி செய்கிற நிலையாக சத்திய நிலை மாறி வருகிறது நமக்கு.
அந்த சத்திய பொருள் அமிர்தம் என்று சுட்டி காட்டப்பட்டாலும், அந்த பால் நிலையாக அந்த சத்திய பொருள் அங்கே சுட்டி காட்டப்பட்டாலும், ஒரு அந்நிய பொருள் வரும்பொழுது அந்த பால் என்ற நிலை சரியாக எளிதாக மாறக்கூடிய விஷத்தின் ஆதிக்கமே இந்த உலகத்தில் இருக்கிறது. இந்த விஷத்தின் ஆதிக்கத்தை அமிர்த சக்தியாக மாற்றுவதற்கு நிச்சயமாக கருட சக்தி நமக்கெல்லாம் தேவைப்படுகிறது. இதைத்தான் மகாவிஷ்ணு என்று போட்டு அவருக்கு வாகனமாக கருடனை சொல்லியிருப்பார்கள். ஆக இந்த கருடன் என்பது சொல்வது நீரின் குளிர்ச்சி மிக்க தன்மை தான் இந்த கருடன் சக்தியாக சொல்லப்பட்டிருக்கும். இந்த கருடன் கூடு கட்டும் பொழுது நாம் ஏற்கனவே சொல்லியபடி குளிர்ச்சி மிகுந்த வேர்களை கொண்டு வந்து அந்த கூட்டை கட்டும். அவ்வாறு வேர்களை கொண்டு வந்து அந்த கூட்டை கட்டும் பொழுது கருடன் இல்லாத நேரத்தில் அந்த கூட்டை பிரித்து சித்தர்கள் வந்து அதில் இருக்க விறகுகளை எரிப்பார்கள். அது ஒரு விறகு மட்டும் எரியாமல் இருக்கும், ஒரு வேர் மட்டும் எரியாமல் இருக்கும். அவ்வாறு எரியாமல் இருக்கக்கூடிய வேரின் சக்தி தண்ணீர் விட்டான் கிழங்கு காணும் வேறாகும். அந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு காண சரியாகும். அதிலே இந்த கருட மந்திரத்தின் ரகசியம் இருக்குது. அது திறக்காத பூட்டுகளை திறக்கும் என்று சொல்லி வைத்தார்கள். திறக்காத பூட்டை திறக்கும்னா நம்ம வீட்டில் இருக்க பூட்டில் போய் அந்த வேத வைப்போம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். பூட்டு என்பது இங்கே புருவ பூட்டை சொல்லப்பட்டிருக்கிறது. நமது உடலில் இருக்கின்ற ஞான பூட்டை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஞானப்பூட்டிற்கான ரகசியம் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கிலே இருக்கிறது. அது தண்ணீரை உறிஞ்சும், தண்ணீரை வெளியேற்றும். இவ்வாறு தண்ணீர் விட்டின் கிழங்கின் முழுமையாக தண்ணீர் விட்டான் கிழங்கு தனக்குள் எளிதான ரசாயன மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. இவ்வாறு சளி என்ற நிலையாக நமது உடலிலே பனிக்கட்டி என்ற நிலையாக உறைந்திருக்கின்ற அந்த சளி என்ற உணர்வை நமது உடலிலிருந்து நீக்குவதற்கு நாம் அந்த கருட மந்திர சர்ப்பசக்தியை பெறுவதற்கு இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு நமக்கு மீதியாக உதவி செய்யக்கூடிய கிழங்காக இருக்கும். எவ்வாறு நம்ம உடலில் இருக்கின்ற நீர் சக்தி பால் சக்தியாகி சளியாக மாறி நுரையில் அடைவிட்டு குடலிலும் அதனுடைய செயல்பாடுகளை காண்பித்து இந்த கரு என்ற நம்முடைய உயிர் சக்தியை பல கோடி ஆண்டுகள் வாழக்கூடிய தன்மையாக நாம் மாற்றம் பெறுவதற்கு ஏற்றம் பெறுவதற்கு ஞானத்திலே நல்ல சத்சக்திகளின் கூட்டம் என்ற சித்தர்களின் கூட்டத்தில் நம்ம இணைவிற்கு தடையாக இருந்த சளி இருக்கிறதோ, சளிப்பான உணர்வுகள் இருக்கிறதோ, இந்த சளிப்பான உணர்வுகளை மூலாதார பாம்பு என்ற உஷ்ணத்தை கொண்டு இந்த தவளை என்ற நிலையாக அது சப்தமிடுகின்ற அந்த சரியான உணர்வுகளை எல்லாம் அந்த மூலாதார பாம்பு நம்ம உடலுக்களை சாப்பிட்டு ஐந்திலே நாகமாகி சிங்கம் என்ற ராஜகிருஷ்ணனிடம் எழுந்து நிற்பதை காசியிலே சுட்டி காட்டப்பட்டிருக்கும். விஸ்வநாதன் என்ற பெயர். இந்த சர்ப்பத்தின் நாதம் இங்கே விஸ்வமான நாதமாக இந்த சளி என்ற கொரு என்ற நாதத்தை விட்டு, மனக்குரங் என்ற கொரு என்ற நாதத்தை விட்டு, சிங்கத்தின் கொரு என்ற நாதமாக சிங்கநாதமாக அங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்கும். இவ்வாறு இருக்கின்ற அந்த நாதங்களிலே கீழிருந்து மேல் நோக்கி செல்கின்றோம். பக்தன் நல்ல நிலையில் இருந்தால் குரு கீழே இறங்கி வந்துடுவார். இதைத்தான் பாதாள உலகம் என்று சொல்லி வைத்தார்கள். நாகுலகம் என்றெல்லாம் பல்வேறு நிலைகளில் சொல்லி வைத்திருப்பார்கள். அவ்வாறு நாம் நல்ல நிலையில் நம்ம வளர்த்துக் கொள்வதைத்தான் தவளை பாம்பை சாப்பிட வேண்டும். இந்த சளி என்பது மூலாதார பாம்பு என்ற இது இந்த உஷ்ணநிலையாக நமது உடலிலிருந்து கழிவுகளாக வெளியே நமது உடலிலே கழிவுகளாக குதத்துவார வழியாக உஷ்ணத்தன்மையாக அது வெளிப்படுத்தப்படும் பொழுது இந்த சளியெல்லாம் கரைஞ்சி அதனுடைய உஷ்ணத்தன்மை வெளியிடும் பொழுது அது இலக்கமாக மாறி தேனீக்களை சப்தமாக மாறி பிரம்மசக்தமாக நமக்கு மாறும். அவர் மாற்றம் செய்வதற்கு நாம் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் மகார சப்தமாக இன்மென்ற நாத சப்தமாக இது வண்டுகளின் நீங்காரமாக இருக்கிறது, தேனீக்களின் நீங்காரமாக இருக்கிறது. இந்த எட்டு என்ற நிலையை நாம் எழுதும் பொழுது வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் எழுதப்படும். இந்த எட்டு என்ற அசைவிலேயே தேனீக்கள் தங்களை நுகர்ந்து எடுக்கின்றன, பேசுகின்றன, அலைவரிசையில் செயல்படுகின்றன. இந்த எட்டு என்ற அமைப்பு நமது உடலிலே பல்வேறு நிலைகளிலே நுரையீரல் இதயத்துடையும் பெருங்குடலுடனும் நுரையீரலுடனும் இந்த எட்டு என்ற அமைப்பிலே இரத்த ஓட்டங்களும் நாடி சக்தியிலும் பல்வேறு நிலைகளில் நமக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. கண்ணின் அசைவிலும் மூக்க நிமிஷங்களிலும் கூட இந்த எட்டு என்ற நிலையை நமக்குள்ளே செயல்பட்டு தன்மையாக இயக்கத்தன்மையாக இருக்கிறது. ஆக இவ்வாறு இந்த நிலைகளை நாம் எடுக்கும் பொழுது இந்த சளி என்ற சப்தம் நுரையீரல் தன்மையில் கரைக்கப்பட்டு இருப்பதற்கு எகிப்தில் என்ன பண்ண மிக எளிமையான வழி, சூப்பர் அற்புதமான வழி என்ன பண்ண, முக்கோணத்துக்குள் வைக்கப்படும் எந்த பொருளும் ஒரு புனிதம் பெறுகிறது, சக்தி பெறுகிறது. இதை கருவுச்சத்தை சொல்லியிருக்கிறேன். முக்கோணத்துக்குள் வட்டத்தை தியானம் பண்ணுன்னு சொல்லி கருவுச்சத்தை சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுடைய வலது கையை இடது தோளின் மீது வைக்கும்பொழுது நுரையீரல் அந்த முக்கோணத்துக்குள்ளே வந்துடும்.